இங்கே வந்து உங்களுக்கு வந்து உணருதலை வந்து நீங்கள் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி அணுகிறது, புத்தி அணுகின்னு இருக்கு, அது சரண்டர் ஆகும், குழந்தை மாதிரி ஆகும். குழந்தையெல்லாம் யோசிக்காது, உழைதான் கொடுங்க, நல்லா இருக்கா, ஏ டேஸ்டாக இருக்கே, உண்மையாக இருக்கும். டேஸ்டாக இருக்கேன்றது அந்த உணர்வுலேருந்து வர வார்த்தையாக இருக்கும். நம்ம வந்து புத்தி வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ்ஸு ஆப்ஜெக்டிவாகவே வாழ்ந்து வாழ்ந்து நம்மளையே ஒரு ஃபார்மாக பார்த்து இதையே ஓயாமல் ஜட்ஜ் பண்ணி உலகத்தையும் இத்தனை ஒட்டி வெட்டி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஓயாமல் எல்லாம் வந்து இட் இஸ் ரீசனிங் இட் அவுட், லாஜிக்கலைசிங், இதெல்லாம் எங்கே போகிறது, ஆழ்ந்த உலகத்தில் எங்கே போகிறது, இருக்குமே அஞ்சு அறிவு வரைக்கும் இதெல்லாம் இருக்கேன், அவைகள்லாம் அப்படித்தானே இருக்கு, ஆன்ம பொருளாகவே இருக்கு. நம்மளுக்கு தான் புலி துஷ்டகணம், நம்மளுக்கு தான் விஷச்செடி, எல்லாம் மாயாஜால சக்திகள் பொறுமா. அதில் நம்ம புத்தி பயங்கரமான உச்சத்துக்கு வந்து எல்லாத்தையும் தன்னுடைய ஆக்கிரமிப்பு கொண்டு வரணும்னு ஆப்ஜெக்டிவாக போய் 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 வந்த பிறப்பு. ஆப்ஜெக்டிவிட்டி ஷுட் சீஸ், அப்படியே நடங்கணும், அது பேர் தான் சரண்டர். பிகாஸ் யூ பிகம் அன் இன்டர்பிரட்டர் இம்மிடியட்லி, சைட் பை சைடு உட்காந்து போயிட்டே இருக்கு. இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு சைடு கமெண்டேட்டர் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட நடவடிக்கைகளையே ஆன்ம நடவடிக்கைகளை கூட ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அப்சர்வராக இருந்து, அதையும் பகவான் சொல்லியிருக்கு, மதிக்கு ஒளி தந்து, அதாவது புத்திக்கு ஒளி தந்து அந்த புத்தியாக ஒளிரும் மதிக்குள், மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. எப்படி நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவேன், உன்னுடைய உள் உணர்வுலேந்து வந்த புத்தி உணர்வை எப்படி ரிவர்ஸ்ல போய் பார்க்க முடியும். சோ நிழலாட்டத்திலேயே இன்னும் ஆடின்னு இருக்கு, புரியுதா? இந்த மாதிரி பண்ணி 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 உள்ள வந்து அப்சர்வர் இருந்துட்டே இருக்கான்,